வணக்கம், நான் உங்கள் சத்யாசாயிராம். இன்னைக்கு நம்ம தமிழக அரசு கொரோனா நிவாரணப் பொருட்களாக 14 மளிகை பொருட்களும் 2000 ரூபாய் பணமும் நமக்கு தராங்க. அது என்னென்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மையும் நாட்டு மக்களையும் காப்போம், தொற்றில் இருந்து தமிழகத்தை மீட்டெடுப்போம். எல்லோரும் வெளியே போகணும்னா முகக்கவசம் அணிந்துக்கிட்டு போங்க, சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். வெளியிலேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம கைகளை சுத்தமாக சோப் போட்டு கழுவிடுங்க. இதுதான் நம்ம கொரோனாவிலிருந்து நம்மை பாதுகாக்கும் வழிமுறை. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்காக தமிழக அரசு சிறப்பு கொரோனா நிவாரண பொருட்கள் கொடுத்துட்ருக்காங்க. அந்த பொருட்கள் என்னென்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 14 மளிகை பொருட்கள் அடங்கிய பை தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதோட 2000 ரூபாய் பணமும் நமக்கு தந்துட்டுருக்காங்க. அது என்னென்ன மளிகை பொருட்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக அரசு நமக்கு கொடுக்க போகிற மளிகை பொருட்களில் 14 வகையான பொருட்கள் அடங்கிய பை தான் நமக்கு தராங்க. அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் 100 கிராம், மிளகாய் தூள் 100 கிராம், ஜீரகம் 100, கடுகு 100, டீத்தூள் 200, கடலைப்பருப்பு 250, புளி 250, உளுத்தம்பருப்பு 1/2 கிலோ, ரவை 1 கிலோ, சர்க்கரை 1/2 கிலோ, கோதுமை மாவு 1 கிலோ, புளியல் சோப்பு 125 கிராம், துணி சோப்பு 250 கிராம் கொடுக்குறாங்க. இந்த பொருட்களோட சேர்த்து 2000 ரூபாயும் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் நிவாரண பொருட்கள் கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு உதவிய தமிழக அரசுக்கு மிகவும் நன்றி. நான் கூறிய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.